ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400 அண்ட் ஸ்கிராம்ப்ளர் 400X அப்படிங்கிற ரெண்டு நியூ மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரையம்போட பெஸ்ட்டான மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிள்ஸ். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அண்ட் இந்த பைக்கோட அந்த ரைடிங் எர்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பைக்கில் சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த பைக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக, அதாவது ஸ்பீட் 400 அப்படிங்கிற ரோட்ஸ்டரை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்பீட் 400 அப்படிங்கிற பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்கா, இல்லாட்டி உங்களுக்கு ஹாலி டேவிட்சனோட X440 அப்படிங்கிற பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரையம்ப் பஜாஜ் கொலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டு நியூ மோட்டார் சைக்கிள்ஸ் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூகேல பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடியே அன்வீல் வந்து பண்ணியிருந்தாங்க. குளோபல் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி நம்மளுடைய இந்தியாவில் தான் வந்து இந்த பைக்கை சேலுக்காக வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த பைக் ஒரு மாடர்ன் கிளாசிக் பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2,33,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் 10,000 கஸ்டமர்ஸ்க்கு 10,000 ரூபா கம்மியாக, அதாவது 2,23,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு 10,000 கஸ்டமர்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். எப்படியும் இந்த நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு 10,000 ரூபா லெஸ் ஆகலை அப்படின்னாலுமே 2,33,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்பீட் 400 அப்படிங்கிற ரோட்ஸ்டரை நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் ஸ்கிராம்ப்ளர் 400 இப்போதைக்கு இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்காது. ஆனால் லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்டோபர்லேருந்து தான் ஸ்கிராம்ப்ளர் 400X சேல் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கூட இன்றைக்கி வந்து சொல்ல கிடையாது. ஸ்பீட் 400 அப்படிங்கிற ரோட்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 15th மேலே, ஸோ ஜூலையோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா ஷோரூம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பஜாஜ் ட்ரையம்ப் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்பீட் 400ல் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 400cc இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்காங்க. 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 4-valve DOHC தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்பீட் ரைடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஸ்பீட் 400ல் சொல்லியிருக்காங்க. 6-speed கியர்பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரைட் பை வயர் டெக்னாலஜி, டியூயல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LED வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், அதாவது நல்ல வைடான ஹேண்டில் பார் இருக்குது. இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்ரைட் கமாண்டிங் ஹேண்டில் பார் அப்படிங்கிறத வந்து ட்ரையம்ப் வந்து கால் பண்ணுறாங்க இந்த ஒரு ஹேண்டில் பாரை. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பார் அண்ட் டார்க், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 horsepower வந்து 8,000 RPM, 37.5 நியூட்டமீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா 6,500 RPM ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ரெண்டு பைக்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க காமனான விஷயம். பாஷ்லேருந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சைலன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 43mm அவைலபிளாக இருக்குது. ரியரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வ்டான எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. பெஸ்டான ஒரு டிசைன், பெஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் அலுமினியம் ஸ்விங்காம், அதாவது காஸ்ட் அலுமினியம் அலாய் ட்வின் சைடு அலுமினியம் ஸ்விங்காம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்டோட ஹைட் 790mm, 170kg வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110/70 section டயர், ரியரில் 150/60 section டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 17-inch வீல் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனி கைண்ட் ஆஃப் ரைடர்ஸ் ஈஸியாக ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேட்டாக இருக்கீங்க, இல்லை லீனாக இருக்கீங்க, இல்லை உங்களுடைய ரைடிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த பைக்ஸை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். 16,000 kilometers ஒன்ஸ் நீங்கள் இதை சர்வீஸ் பண்ணால் போதும். USB சார்ஜிங் சி கேபிள் வந்து இருக்குது. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களால் இப்போ கூட பைக்கை வந்து புக் பண்ண முடியும். புக்
புக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு ஸ்பீட் 400 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஸ்கிராம்ப்ளர் 400X அப்படிங்கிற பைக் அக்டோபரில் தான் வந்து இந்தியாவில் வந்து இருக்க போகுது அவைலபிலிட்டி. அப்போ நம்ம அதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி